முகத்துல மஞ்சள் குங்குமம் தாண்டமா மகாலட்சுமி மதுரை மீனாட்சி மாதிரி தெரியுது. இப்படி கூந்தல அழைய வேண்டிய காரணம் என்ன? தாலி இருக்குது, அந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கிற முடி அலைஞ்சா குடும்பமே அலையும். ஜடம் போட்டு ஒரு பூ வச்சு அலங்காரமா வரலாமே. கேள்விப்பட்டாலை போல இருக்கக்கூடிய முகமாகப்பட்டது வாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? அலங்கோலமா விரித்த கூந்தல் முடியாமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன? விளக்கம் தெரியவில்லை. மலர் சூடாமல் இப்படி கூந்தல் அழிஞ்ச குடும்பம் அழையும். உண்மைதான், உண்மை நான் பாத்துக்கிறேன். வயசுக்கு உங்க பெருமையை சொல்லு. தெரிவிக்கணுமா? உருவாகிய தோழாச்சாரியத்தை சபதம் தெரிவித்தார். சபதம் எப்படி சபதம் என்றால், ஐயா
என்னை கட்டி இட்டு சென்றானே அவன் தோழிக்கு சென்ற ஒரு பெண்ணும் ஒரு பொண்ணு அவனை கொள்வதற்கு ஆனந்த செய்து என் சபதத்தை முடிக்கவில்லை என்றால் என் பெயர் பாஞ்சாலமணன் அல்ல. அப்படி என்று பாஞ்சால நாட்டை அடைந்து யாசன் உபன்யாசன் என்று சொல்லக்கூடிய முனிவனை கொண்டு வந்து புத்திரகாமியை தியாகம் செய்தார் தந்தை பாஞ்சால நாட்டிலே. ஆமா, அப்படிப்பட்ட புத்திரகாமியை தியாகத்திலே 16 வயதுள்ள பருவ பெண்ணாக நான் பிறந்தேன். பிறக்கும் போது செம்மை சிலை போல நெருப்பிலே பிறந்தீங்க. ஆமா, யாகத்தில உருவாக உண்மை பண்ணீங்க. அந்த வன்னியாகி யாகத்திலே பிறக்கும் போதே 16 வயதுள்ள பருவ பெண்ணாக நான் பிறந்தேன். நான் மட்டும் பிறக்க கிடையாது. ஆமா, அண்ணாவாகிய கிருஷ்ணதுய்மன் அனுமந்தாத என்ற வில்லும் ஒரு வில்லு ஆணும் பெண்ணும் இல்லாத அலிம்பியாக சேண்டியும் நால்வரும் அதை பிறந்தோம் வன்னியாகி யாகத்திலே. அப்படி பிறந்து நால்வர் மேலே பொதுவாக வளர்ந்து வந்தோம். வளர்ந்து வரும்பொழுது பார்த்தார் உலகம் எல்லாம் ஒரு வளர்ந்தியாக பேசிக் கொண்டார்கள். எப்படி ஐவர் ராஜாக்களும் அடக்கு மாளிகையிலே மாண்டு விட்டார்கள். மாண்டுட்டாங்க. ஆமா, எப்படி என்று பேசிக் கொண்டார்கள். சரி, இதை பார்த்த தந்தை பாஞ்சால மன்னன் ஏது ஏது நம்ம இஷ்டமாக நிறைவேறவில்லையே, ஐவர் ராஜாக்களும் அடக்கு மாளிகையிலே மாண்டு விட்டார்கள் அப்படி என்று விசாமுற்று அமர்ந்திருந்தார். ஆமா, அப்படி அமர்ந்திருக்கும் போது சரி பார்த்தார். அப்பொழுது குருவாகிய வேதவியாசன் செய்தார் பாஞ்சாலமன்னா, அந்த சந்தாமரை போல இருக்கக்கூடிய முகமாக படுத்து வாடிய காரணம் என்ன, விஷமுற்று அமர்ந்திருக்கின்றாயே, ஏன் என்று கேட்டார். ஐயா, நான் இட்ட சபதங்கள் எல்லாம் நிறைவேறவில்லை, ஐவர் ராஜாக்களும் அரத்து மாளிகையை மாண்டி விட்டார்கள் அப்படி என்று தெரிவித்தார். பாஞ்சாலமன்னா, ஐவர் ராஜாக்களும் இறந்திருக்க முடியாது, ஏனென்றால் தெய்வாமசத்திர பிறந்தவர்கள். ஐவர் ராஜாக்களை கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஒரு வழி இருக்கிறது, உன் மகள் பாஞ்சாலியோடு பிறந்த வில்லு. ஆமா, பாஞ்சாலியோடு பிறந்த அனுமந்தானா என்ற வில்லை வைத்து 350 கம்பத்தை நட்டு மேலே மச்சத்தை சூழ விட்டு கீழே வெள்ளிக்கிழத்தில் மஞ்சள் நீரை கரைத்து வைத்து மஞ்சள் நீரை பார்த்த வண்ணமாக யார் ஒருவர் மச்சைக்குரிய அறுக்கின்றார்களோ அவருக்கு மகளாகி பாஞ்சாலி அப்படி என்று 55 தேசத்திற்கும் பறைசாற்று அப்படி என்றார். அப்பொழுது பார்த்தார்கள், வன்னியாகி ஏகத்தில் பிறந்தாலே பாஞ்சாலி அவளுக்கு சுயவரம். அப்ப எப்படி இருப்பார் பாஞ்சாலி, அவளுடன் ஒரு வில் பிறந்தது, அந்த வில் எப்படி இருக்கும் அப்படி என்று பார்க்க வந்த மன்னர்கள் யாராலும் குபியில் குபியிலாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். சுயவரப்பந்தில் அனைத்து நாட்டு அரசர்களும் அமர்ந்திருக்கும் போது எத்தனையோ நாட்டு அரசர்கள் எப்படியாக நாம் வில்லை வளைக்க வேண்டும், வேண்டாம் பாஞ்சாலியை கரம் பிடிக்க வேண்டும் அப்படி என்று எழுந்து வில்லை வளைத்தார்கள். கர்ணன் வளைத்தார், துரியோதனன் வளைத்தார், அனைத்து நாட்டு அரசர்களும் வளைத்தார்கள், வில்லை வளைக்க முடியவில்லை. அப்பொழுது ஐவர் ராஜாக்களும் இவர்கள் தான் ஐவர் ராஜாக்கள் என்று தெரியாது, ராண கோலத்துல வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஐயா ஐயரு மாதிரி. ஆமா, அமர்ந்திருக்கும் பொழுது அடுவோர் ஆகிய அர்ஜுனாகப்பட்டவர் பிராமண கோலத்துல இருந்தார். யாரப்பா சுயவர தளபதி என்று கேட்டார். அண்ணா வகை துஷ்டத்துடன் நான் தான் என்று எழுந்து நின்றார். சத்திரி நான் இந்த வில்லை வளைக்கலாமா, வளைக்கலாமா, குலத்தோரான வில்லை வளைக்கலாமா அப்படி என்று கேட்டார். ஒரு கேட்ட பொழுது எப்பா வில்லை வளைப்பவருக்கு தங்கை பாஞ்சாலி, பாஞ்சாலி ஜாதி பேதம் என்பது இல்ல. ஆமா, அதனால வில்லை வளைப்பவருக்கு தங்கை பாஞ்சாலி என்று என்ன செய்தார் தெரியுமா, தெரிவிக்கிறவா அவர் ஒருவர் பார்ப்பனாரோ அல்லது இலக்கிய பார்க்கிறாரோ
அப்படி என்றேன். அப்பொழுது பார்த்தார், அம்மா பாஞ்சாலி பாஞ்சாலி ஐவராஜாக்களை நடுவராஜ அர்ஜுனன் தான் குறிவானம் செய்த வந்த கத்தினால பிராமண கோலத்திலே வந்து உன்னுடன் பிறந்தவில்லை வளைத்து கரம்பிடிக்க முடியாது என்று விட்டார். நான் தான் தப்பா அர்ஜுனன் என்று கரம்பிடித்து எங்கே சென்றார்கள்? அத்தியாய குந்தமாதேவி பாஞ்சால நாட்டில் குலவர வீட்டில் ஒருவரமாக இருந்தது. கல்யாணத்துக்கு வரக்கூடாது சொல்லுவாங்கப்பா. ஒரு சாக சொன்னாலும் நோக சொல்லக்கூடாத மனம் நோகிற மாதிரி சொல்லுவாங்க. விஷத்தை கொடுத்து கொள்றது வெள்ளத்தை கொடுத்து பேச்சு கொள்ளணுமா? ஆமா, அந்த மாதிரி ஒருத்தர் யாருமே அந்த மாதிரி நினைக்க கூடாது. சரி, அத்தையாய குந்தமாதேவி இருந்தவுடனே அழைத்து சென்றார்கள். அம்மா நாங்கள் ஒரு கண்ணி கொண்டு மாணிக்கு வயதான காலம் கண்ணி என்று சொல்ல கனி என்று காது கேட்டு கனி ஐவர் ராஜாக்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களா அப்படி என்று தெரிவித்தார் மாணவி வார்த்தை. அப்போது அம்மா நாங்கள் கனி கொண்டு வரவில்லை, துருபதேவன் புத்திர காமேஸ்வரி யாகத்தில் பிறந்த சௌமதான் கன்னி பெண்ணை கொண்டு வந்திருக்கின்றோம். ஒரு கன்னி பெண். ஆமா, கனி என்றாலும் கன்னி என்றாலும் தாய் வாக்கோ தெய் வாக்கு என்று ஐவர் ராஜாக்களும் பகிர்ந்துகள் மக்களா. ஒரு பொண்ணுக்கு எத்தனை நாள் திருமணம்? ஒரு நாள் கல்யாணம். இந்த பாஞ்சாலிக்கு 5 நாள் திருமணம் செய்தார்கள். ஆமா, 5 நாள் திருமணம் செய்து பெரிய மாமனாராக திருதமனிடம் சென்று, பெரியப்பா நாங்கள் எவ்வளவு நாளாக தன்னந்தன் இருந்தோம், இப்பொழுது எங்களுக்கு என்று ஒரு மனைவி வந்துவிட்டார், எங்களுக்கு சேரக்கூடிய நாட்டை கொடுங்கள் பெரியப்பா என்று கேட்டார். கேள்வி, நாட்டை கொடு. ஆமா, நாங்க குடும்ப வாழ்க்கை செய்யணும். ஆமா, அப்படி என்று கேட்ட போது அவர் பார்த்தார் எங்க பெரிய மாமனார். எப்பா தம்பி பிள்ளைகளா, என் மகன் ஆகிய உங்க துரியோதனுக்கு உங்களுக்கு விட விரோதம் ஏற்பட்டு விரோதமா இருக்குது. ஆமா, அதனால நீங்க யயாதி மகாராஜனாண்டாடு இருக்கிறது நம்ம பாட்டங்காண்ட காடு, அங்க போய் நீங்க ஒரு குடிசை போட்டு தங்கிக்கிங்க. 5 பேர் பாஞ்சாலி கூட்டிட்டு பாஞ்சாலி நெருப்புல போந்த பாஞ்சாலி 5 பேர் கொண்டு வரீங்க. ஆமா, நீங்க ஒதுங்க இருங்க, இந்த துஷங்கண்ட வாழாதீங்க. உண்மைதான், நல்ல புண்ணியம். அவர் வார்த்தை கேட்டு ஐவர் ராஜாக்களும் சென்று அதாவது ஈச்சங்காட்டை எல்லாம் அழித்து அசுரத்தன் மயன் உதவினால் எங்கள் அண்ணா அவைய கோபாலக்கன் அருளினால் விசித்திரமான மாலை எல்லாம் ஏற்படுத்தினோம். அப்பொழுது தேவேந்திரன் உதவியால் நாங்கள் கட்டி அப்படினால் இந்திரபிரஸ்தம் இந்திரனுடைய உதவியில கட்டி அப்படின்னால் இந்திரபிரஸ்தம் என்று பெயர் வகித்தோம். ஆமா, டில்லியாக அஸ்தாபுரம் எத்தனை ஆயிரம் வீதி? 66,000 வீதி. ஆமா, அதை விட எண்மான நாடா இருக்க வேண்டும். அப்படி என்று நாங்க எத்தனை வீதி நிருபம் எப்படி தரும ராஜ சுயாகம் புதுமனை புகு விழா அப்படி நிர்மம் எழுதினோம். வீடு கண்டா கிருபம் செய்யணும், கோயில் கண்டா கும்பாபிஷேகம் போடணும், அப்பதான் கிராமம் நல்லா இருக்கு, ஊரு செய்யணும். உண்மைதான். அப்படி என்று தங்காளி 100 பேர்த்து நிர்மம் எழுதினோம். எப்படி தரும ராஜ சுயாகம் என்னும் புதுமனை புகு விழா நாங்க குடி போக போறோம் இன்னைக்கு. அப்படி என்று நிருபம் எழுதின உடனே 100 பேரும் குபில் குபிலாக வந்து கொண்டிருந்தார்கள். அப்படி 100 பேர் வந்து கொண்டிருக்கும் போது பார்த்தா துரியோதனன், நம்ம அப்பா அதாவது ஈச்சங்காட்ட காட்டினாரு முள்ளு காட்ட, இந்த பாஞ்சாலி என்ன சூது செய்தாலோ தெரியல, ஐவர் ராஜாக்களும் என்ன செய்தாங்களோ தெரியலையே, இப்படிப்பட்ட மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறாங்களே, யாராலையும் முடியாத. அப்படி என்று நகைத்துக் கொண்டே வருகிறார் துரியோதனன். வரும்பொழுது பார்த்தேன் சிலவரத்தில் முடியெடுத்து திடீரென்று கீழே விழுந்தார். பொறுமையை புத்தனமாக கொண்ட புண்ணியவாளர் தரும புண்ணியவாளர் நானும் வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்து கொண்டிருந்த குப்பரைக்கு மேலிருந்து. ஆமா, அப்படி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது துரியோதனன் விழுந்த உடனே பார்த்தேன், விழுந்து வரப்படாத குடன் மகனே, அதேதான் எனக்கு அவர் என்ன வேணும்? மைத்துனர் எனக்கு கொழுந்தனா? ஆமா, மைத்துனர் நான் மைத்துனி. ஆமா, நான் குனிந்து வரக்கூடாத குடன் மகனே அப்படி என்று கேட்டேன். அவர் தான் விழுந்தார். பின்னாடி வந்த தம்பி மாலா அத்தன் பேர். ஆமா, வீழ்ந்த உடனே பார்த்தேன், அந்த கண்ணன் பெற்றது அத்தனையும் கண் குருடா? அண்ணன் தான் முன்னாடி விழுந்தாரு, பின்னாடி வந்த தம்பி மாலா அத்தனை பேர் கீழே விழாங்களே. என்ன சொன்ன நானு, நீர் நிலமா இருக்கும், நிலம் நீரா இருக்கும், அதான் விசித்திரங்கிறது. விசித்திரமான சொன்ன அந்த மாதிரி பார்த்து நகைத்து கொண்டு போய் கீழே விழுந்தார்கள் கேட்டேன். அந்த கண்ணன் பெற்றது அத்தனையும் கண் குருடா அப்படி என்று கேட்டேன். அவருக்கு ஒரே கோபம் இதிலே, கண்டிப்பா நம்ம அப்பனை குரலன்னு சொல்லிட்டாலே சொல்றாளே சொன்னது. ஆமா, ராமாயணம் பண்ணது அதுவும் பொன்னால. ஆமா, கையை சேர
அப்படி அதையெல்லாம் மனதில வைத்துக் கொண்டு நான் விளையாட்டாக கேட்டதெல்லாம் வினயமாக நினைத்து தன் மக்கனாகிய அர்த்தனகுமாருக்கு பூல் கல்யாணம் என்று சூதாக ஐவர் ராஜாக்கள் தெரியாக அசாபுரம் வரவழைத்து என்ன செய்தார்கள்? தர்ம புண்ணியவாளரை சூதாட்டத்தில் அமர செய்து தண்ணியும் தொலைத்து தம்பி மாலை தொலைத்து நாடு நகர் உப்பு சக்தி வரவோடு அனைத்தும் தொலைத்து கடைசி இந்த பாஞ்சாலியை வைத்து தொலைத்து விட்டார்கள் சூதாட்டத்திலே. தருமருக்கு நாலாம் மண்டல குரு சனியன் பார்வை இருந்தது சூதாட்டம். ஆமா, தொலைத்து உடனே பார்த்தார் துரியோதனன், தம்பி துர்ச்சோதனா அந்த ராஜசுயாகத்திலே குறிந்து வரக்கூடாத குடும்பம் என்று கேட்டாலே பட்டி சிரிக்கு பாஞ்சாலி நம் தாயாகிய காந்தாரி அரண்மனையில் இருக்கின்றாள். அவளை இழுத்து வந்து அந்த ராஜாக்கள் முன்பாக வளர்த்து மேல அமர செய்கிறார். ஆமா, அப்படி என்றார் ஓடி வருகிறார் துர்ச்சோதனன். அடிய மதனி, அடிய அப்படி என்றார் அண்ணமுடைய தாயா மதிகளை நாயம். ஒரு அண்ணன் மனைவி அண்ணியமா நினைக்க கூடாது, தாய்க்கு சமமாக மதிக்க வேண்டும். அடியே மதன் என்று அவதூறான வார்த்தை பேசி பேசுகிறாயே, என்ன இது நாயம்? அப்படி என்று எங்கள் அண்ணன் அழைத்து வர சொன்னார் அடி. அப்படி என்றார் பட்டு மருங்கு மரியாதை இல்லாமல் என்னை பொட்டனவே வந்து அழைத்த புத்தி இல்லாமல் பட்ட முடி உங்கார் அண்ணன் சூழ்ந்து இருக்கும் சபையிலே என்னை இட்டு வர சொன்ன விதம் என்னது என்று அருகிலே எதற்காக அழைத்து வர சொன்னார்? எதுக்கு? நான் ஆங்கில சொந்த சபைக்கு வரக்கூடாது ஒரு பெண், மூன்று நாள் மாறக்கூடாக இருக்கின்றேன் மைக்குனா. அப்படி என்றேன். மறுபடியும் சென்று சொன்னார், பார்த்தா துரியோதன தம்பி கை சொட்டு இருக்காது, அரண்மனையிலே காய்மாட்டி என்று சொல்லக்கூடிய பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட பொன் சுட்டு கொண்டு அந்த கோந்தலை பற்றி எடுத்து வந்து என் வளர்ப்புமையை அமர செய்யலாம். அப்படி என்றார். மறுபடியும் ஓடி வருகிறார் துர்ச்சோதனன். பொழுது பார்த்தேன், நான் யாருட்டு இருக்கிறேன்? எங்க பெரிய மாமியார் காந்தாரி இடத்துல இருக்கிறேன். மாமி என் முகத்தை பாரும், முகத்தை பாரும், மகன் செய்யும் அநியாயத்தை அநியாயத்தை ராமனை போல வெண்ணை என்னை கரம்பிடித்து இழுக்க வாரார். பூமியில் வரை போல ஒரு பொல்லாத பாவி உண்டோ? ராமதம் ஒன்று சொல்லி தடுத்து மே நிறுத்தும். அற்புதமான உனக்கு புருஷனா குறிச்சோதனுக்கு பொருள் முறதாண்டி இருக்குது, அவனையும் சேர்த்து ஆறோட ஆறு புருஷன வச்சுக்க சொல்லாமா? ஒரு பெரிய மஞ்சள் இந்த வார்த்தை சொன்னால கீழே கீழே வச்சு விட்டுருனா அந்த நேரத்துல நீ பெங்களூர் போடலாம், நான் பாம்பாய் போடலாம். பெங்களூர் கிளம்பிட்டான் மாட்டிருக்கணும் அந்த நேரத்துல கண்டிப்பா. அப்படி தெரிவித்தது என்ன பரபர பரபர வென்று நேரம் அனைத்து நாட்டு அரசுகள் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கும் பொழுது என்ன செய்தா தெரியுமா? அனைத்து நாட்டு அரசுகளும் குறிப்பிடங்களும் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது பார்த்தேன், ஐயா ஐயா சபையோர்களே, சபையோரே, பெரியோர்களே, எல்லாம் அனைத்து நாட்டு அரசுகளும் அமர்ந்திருக்கு. துண்ணிய சபையில் உள்ள கொழும்பெரியோரே போட்டி போட்டி இவர்கள் என்னையும் தோற்ற பின்பு பின்பு தோற்றிட்டாரா? மன்னர்கள் தோற்ற பின்பு மத்தெண்ணை வைத்து தோற்றிட்டாரா? தோற்றிட்டாரா? நன்னிலை நடிகண்டோர்கள் நாயம்மா பேசுவீரே. ஆமா ஐயா,
ஒரு விராகில் எழுந்து ஒரு நாயத்தை சொல்லுங்க. என்னை தோற்ற பின்பு தன்னை தோற்றார்களா? தன்னை தோற்ற பின்பு என்னை வைத்து தோற்றார்களா? எனக்கு தெரியுமா, ஒரு பெண்ணின் ரொம்ப ஆறாமல் அபிமானம் படுத்துகிறார் என்னை. அனைத்து நாட்டு அரசாங்கம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். புரியவனுடைய பணத்திற்கும் அவனுடைய அதாவது ஆக்கினிக்கும் பயந்து பூமியை பார்த்த வண்ணமாக இருக்கின்றார்கள். இந்த பெண்ணை ஒருவரும் பார்க்கவில்லை. சிறையில் அடங்கிய புலியை போல மௌனம் தாய்த்து அவர்களும் மண்ணை பார்த்த வண்ணமாக இருக்கிறார்கள். இன்னைக்கும் பணத்துதான் பேசுதான் தவிர ஜனங்களை பழக்கிறார். உண்மைதான். அப்படி பார்த்தோன்னே பார்த்தா துரியோதனன், தம்பி துச்சோதனா தாமதமாக இருக்கின்றார். இந்த பாஞ்சாலி நிறுத்தி வஸ்திரபிமானம் படுத்து அவருடைய சீலை பூரா உருவா அப்படி என்னார். ஓடி வருகிறார் துச்சோதனன், மலை போல் சீலையை உருவுகிறார். போய் யாரு நினைக்கிறேன், அனைத்து நாட்டு அரசர்கள் இருந்தார்கள். என்னை மாலையிட்ட மன்னர்களை கத்தி என்கிறார்கள். ஒருவர் வாவார்த்தை பேசவில்லை. குயல் பிடித்து தன்னெல்லாம் பெற்றெடுத்தோ கண்டில்லா பெற்றெடுத்தோ என்னை பற்றி துயில் உரிய என் பாண்டவரும் பார்த்திருக்க பட்டதாந்தனதகிரி கோவிந்தானி என்று கோவிந்தா அத்தைக்கு என் மானம் யார் வேந்த காப்போம்மா. அப்படி என்று நாராயணா கோவிந்தா என்று அனைவரத்தையும் குறிப்பிய போது மாலாத துயில் கொடுத்த மானத்தை காப்பாற்றினார் நாராயணன். நாராயணன் அலை போல் குவிந்தது எனக்கு சேலை. கோவிந்தா என்ற குரல் வேதனை ஒழியும் சொன்னா கஷ்டம் தொலையும் நாராயணன் சொல்லி நல்லதே. உண்மைதான், நான் அனுபவிச்சிருக்கேன். அப்படி மாலாத துயில் கொடுத்து மானத்தை காப்பாற்றினார் அண்ணன். அப்பொழுது பார்த்தார் துச்சோதனன், கை சுவந்து மெய் சுவந்து கீழே சாய்ந்தார் மலை போல். மலை போல் சாய்ந்தார். சாய்ந்த உடனே பார்த்தார். அப்பொழுது துரியோதனன் எங்கிருந்து தான் கொண்டு வந்தாலே தெரியல. உண்மைதான், அவங்க மலை மாற அத்தனை பேரும் பங்கப்பட்டார்களே தவிர என்ன பாத பெருவிரலை கூட பார்க்க முடியவில்லை சண்டாளன். அப்பொழுது பார்த்தேன், பாவி ஆகிய சண்டாளா, இந்த மண்ணுக்கோசரம் ஆசைப்பட்டு மண்ணை கண்டது யாரு, பொண்ணை கண்டது யாரு, பொருளை கண்டது யாரு? ஆனா இந்த மண்ணுக்கோசரம் ஒரு பெண்ணை கொண்டாந்து நிறுத்திதான் அபிமானம் படுத்துறீங்களே. ஆமா, அப்பொழுது பார்த்தேன், நிறுத்தி எந்த குழு பொந்தாலும் பகிலும் தீண்டி என்னை மெலியவே செய்தவனை நாளை வேறுடன் போர்களத்தி அவன் தலையனை துணித்து வெட்டி தனிமுரசு உரைக்கிலாமல் இழையவே விரித்த குழி எடுத்து முடியிருந்தே. காவி ஆகிய சண்டாளா, இந்த மண்ணுக்கோசம் ஆசைப்பட்டு பெண்ணை கொண்டாந்து நிறுத்தி சீலையை உருவி என்னவோ பண்ணீங்க. ஆனா நடக்கக்கூடிய பாரத யுத்தத்திலே என் இளைய மன்னவர் வீமாட்சி கரத்திலே இருக்கும்படியான சீப்பாகவும் உதிரத்தை தைலமாகவும் உன் சிறு சிறுகுடலை உருவின புஷ்பமாக சூடாத விட்டால் என் பெயர் பச்சினி பாஞ்சாலி அல்ல, அன்றுதான் இந்த கூந்தலை முடிப்பேன் அப்படி என்று கூந்தலை அவித்து விட்டேன். ஏமா கூந்தலை முடிக்கிறேன்னு கேட்டதுக்கு உன்னுடைய பாரத செயல போற சொல்லி பதிமூணு ராத்திரி ஆட போறேன். அப்படி கூந்தலை அவித்து விட்டேன். உண்மைதான், பாவியாகிய சண்டாள துரியோதனன், கேளுங்கள் பாண்டவர்களே, 12 வருஷம் வனவாசம், ஓராண்டு அக்ஞாதவாசம் குலைத்து வந்தால் உங்களுக்கு ஜெகம்பிரதி நாடு அப்படி என்றார். அப்பொழுது 12 வருஷமும் 12 நாளாக குலைத்தும் அண்ணாவை கோபால கண்ணாதான். உண்மைதான், அப்பொழுது ஓராண்டு அக்ஞாதவாசம் குலைப்பதற்காக சௌமியாச்சாரியார் இடத்தில் நாங்கள் சென்று கேட்ட பொழுது அவர் சொன்ன பிரகாரம் எல்லாம் உருவ மாறி நாங்கள் எல்லாம் ஓராண்டு அக்ஞாத உண்மைதான். அப்படி இருக்க மன்னவரை பார்க்க வேண்டும். ஓரோடி சென்று மனைவியாகிய பாண்டியன் வந்து